ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாங்காங்குக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது, அந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை நம்ம விசா அப்ளை பண்றதுக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியன்ஸ் வந்து ஹாங்காங்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் விசா வாங்கி இருக்கணும். ஹாங்காங் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டெபிளைஸா இருக்க ஒரு நாடு, அதனாலதான் ஹாங்காங்க வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து எல்லா நாட்டுல இருந்தும் மக்கள் வந்து ஹாங்காங்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாங்காங் வந்து ஒர்க் பண்றதுக்கு மட்டும் நல்ல பிளேஸ் இல்லை, பட் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அங்க வந்து அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஃபுட், அவங்களோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஹாங்காங்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹாங்காங்ல போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஒர்க் விசா இல்லனா ஒர்க் பெர்மிட் கண்டிப்பா வாங்கணும். ஸோ இந்த ஒர்க் விசா இல்லனா ஒர்க் பெர்மிட் வந்து ஹாங்காங்கோட கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க மற்ற நாட்டில இருந்து அவங்க நாட்டுக்கு வேலைக்காக வரவங்களுக்கு. ஸோ இந்த ஒர்க் பெர்மிட்டை வந்து எந்த ஸ்கீம் கீழே இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஸ்கீம், அது கீழே தான் இந்த ஒர்க் பெர்மிட்டை அவங்க இஷ்யூ பண்றாங்க. இந்த ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து ஹாங்காங்ல ஒர்க் விசா அப்ளை பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் ஆஃபர். ஜாப் ஆஃபர் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து ஹாங்காங்ல எந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்க ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ஜாப் ஆஃபர் நீங்க வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஆஃபர் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பாங்க, அதாவது உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அது சம்மந்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்க அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் கூட அது நீங்க ஒர்க் பண்ற ஜாப் வந்து சம்மந்தம் இருக்கா, ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்க ப்ரொவைட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டை பார்ப்பாங்க, அதாவது குட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஃபீல்டு சம்பந்தமா நீங்க படிச்சிருக்கீங்களா, அந்த ஃபீல்ட் சம்பந்தமா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட சேலரி பார்ப்பாங்க, சேலரி எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா உங்களோட சேலரியில வந்து உங்களோட இன்கம், மெடிக்கல், அகாமடேஷன் அது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு சேலரியா வரும். இந்த சேலரி வந்து ஹாங்காங்ல ஒர்க் பண்ற அந்த லோக்கல் பீப்புளோட சேலரி மாதிரியே தான் உங்களுக்கும் அதே லெவலுக்கு தான் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட சேலரி வந்து அதான் நான் சொன்னீங்களா, அந்த ஹாங்காங்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே சேலரி தான் இருக்கும். அவங்க வந்து கம்மியா இல்ல உங்களோட அவங்களோட அதிகமா அந்த மாதிரி தரமாட்டாங்க, எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண போற கம்பெனி, அதாவது உங்களோட எம்ப்ளாயர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னா இந்த போஸ்டுக்கு வந்து, அதாவது நீங்க ஒர்க் பண்ண போற போஸ்டுக்கு வந்து அந்த ஹாங்காங்ல ஆல்ரெடி அவங்க வேலைக்கு ஆள் தேடி இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அதாவது அவங்களோட நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, அதனாலதான் உங்களை வந்து அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணணும். இல்லாம உங்களோட கம்பெனி அதாவது உங்களோட எம்ப்ளாயர் வந்து இன்னொரு ப்ரூஃபும் ப்ரொவைட் பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த நாட்டில் வந்து அவங்க கம்பெனியில ஒர்க் பண்றதால நீங்க வந்து அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமிக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்ற மாதிரி, அந்த மாதிரி டாக்ஸ் பே பண்ற மாதிரி. இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஹாங்காங் கவர்மெண்ட்டை பொறுத்து இது வந்து டிஃபர் ஆகும். அவங்க வந்து என்னென்ன கேட்கறாங்க அப்படின்றத பொறுத்தும் இது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம், அதாவது ஹாங்காங் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாங்காங் ஒர்க் விசா இல்லைனா ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகண்ட் அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஹாங்காங் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹாங்காங் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே
அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் விசா அதாவது ஒர்க் பர்மிட் வந்து 1 இயருக்கு வந்து அவங்க தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது அது முடியறக்கிட்ட முடியும் போது நீங்கள் அதை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஹாங்காங் ஒர்க் விசாவில் ஹாங்காங்கு போகும்போது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஒய்ஃப் இல்லைனா சில்ட்ரனை வந்து நீங்கள் உங்கள் கூட ஹாங்காங்குக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிபெண்டன்ட் விசா எடுத்துக்கிட்டு அவங்களையே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா உங்களோட விசா இல்லை ஒர்க் பர்மிட் வந்து அந்த கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு கம்பெனியில் தான் உங்களுக்கு விசா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் புது கம்பெனியில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து நியூ ஒர்க் விசா இல்லைனா ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒர்க் விசா இல்லைனா ஒர்க் பர்மிட்லாம் ஹாங்காங்கில் வந்து 7 இயர்ஸ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அங்கே வாழ்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணி பர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசாவாக மாறிக்கலாம். ஸோ இந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண மேக்ஸிமம் 4-8 weeks ஆகும் உங்களோட ஒர்க் விசா இல்லைனா ஒர்க் பர்மிட் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் உங்களோட விசா வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஹாங்காங்கோட கான்சுலேட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் உங்கள் விசாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸாக என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதாவது ஒர்க் விசா அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், உங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் 6 மந்த் வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து இந்த விசா அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். தேர்டு வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர் வந்து உங்களோட நீங்கள் செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 copies வேணும். அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ், அது கூடவே உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது உங்களோட மார்க் ஷீட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அது கூட அட்டாச் பண்ணி இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் இல்லைனா சைனீஸில் தான் இருக்கணும். ஸோ இப்படி இங்கிலீஷ் இல்லைனா சைனீஸில் இல்லை வேறு லாங்குவேஜில் ஏதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். அதாவது அந்த இங்கிலீஷ் இல்லைனா சைனீஸில் அந்த டாக்குமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகண்ட் அதாவது வேலை பார்க்க போகிறவங்க சப்மிட் பண்ண வேண்டியது. இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயர் அதாவது உங்கள் கம்பெனி வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது நாங்கள் இன்னொரு நாட்டிலிருந்து எங்களோட கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டோட ஒரு காப்பி. ஸோ இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயியோட சேலரி, அவங்களோட பொசிஷன், அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் டியூரேஷன் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில். தேர்ட் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டில் அதாவது கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னா கம்பெனியோட ஒர்க் பேக்ரவுண்டை பற்றின ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து உங்களை ஹையர் பண்ணாமல் ஸ்பான்சர் பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஒர்க் பேக்ரவுண்ட் டாக்குமெண்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஹாங்காங்கில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த கம்பெனியை அந்த டாக்குமெண்ட்டோட காப்பி அதில் இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் உங்களோட எம்ப்ளாயரும் ஹாங்காங் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு 4-8 weeks ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 இல்லைனா 2 இயர்ஸ்க்கு வந்து ஒர்க் விசா கொடுப்பாங்க. இந்த ஒர்க் விசா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களை வந்து ரெசிடென்ட் ஹாங்காங் ஐடென்டிட்டி கார்டு, இந்த கார்டை வந்து உங்களை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரி பர்மிட் லேபிள் வந்து கொடுப்பாங்க. அந்த லேபிளை வந்து நீங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் நீங்களாக போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சார்பாக யாரையாவது ஒருத்தர் போய் கலெக்ட் பண்ணிக்க சொல்லலாம். ஸோ இந்த என்ட்ரி பர்மிட் லேபிள்னு சொன்ன இல்லைங்களா, இந்த லேபிளை உங்களோட பாஸ்போர்ட்டில் பிளாங்க் பேஜில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நீங்கள் ஹாங்காங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட காட்டிட்டு நீங்கள் போகணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒர்க் பர்மிட் விசா எல்லாமே 1 இயருக்கு மட்டும்தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது ரெனியூ பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹாங்காங்கில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.